வணக்கம். செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குட்கா முறைகேடு வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ரமணா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. முன்னாள் டிஜிபிக்கள் ஜார்ஜ் டி கே ராஜேந்திரன் மீதும் குட்கா வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல். வணிக வரித்துறை, மத்திய கலால் வரித்துறை அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டு பதிவு. தலையாட்டும் நபர்களையே தேர்தல் ஆணையர்களாக நியமனம் செய்கின்றன ஆளும் கட்சிகள். மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார் பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பொம்மை முதலமைச்சரின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் விமர்சனம். சட்டம் ஒழுங்கு குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இல்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. நடிகர் விஜய்க்கு 500 ரூபாய் அபராதம் விதித்த சென்னை போக்குவரத்து போலீசார். காரில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியதால் நடவடிக்கை. திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் நியமனம். மகளிர் சமூக வலைதள குழு, மகளிர் அணி ஆலோசனை குழு என்கிற புதிய அமைப்புகள் உருவாக்கம். சென்னை குளத்தூர் தொகுதியில் பேட்மிண்டன் விளையாட்டு அரங்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வீரர்களுடன் பேட்மிண்டன் விளையாடி உற்சாகம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சனாதனம் நிலவுவதாக தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் பெண் நிர்வாகி புகார். சர்ச்சை பேச்சால் மைக் ஆஃப் செய்யப்பட்டதால் பரபரப்பு. கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது, இந்த கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது, டாப்பு பாட்டம் கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது. பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுமா? உச்சநீதிமன்றத்தில் வியாழக்கிழமை முதல் முக்கிய விசாரணை. ஆன்லைனில் பொட்டாசியம் உள்ளிட்ட வெடிபொருட்கள் வாங்கிய கோவில்பட்டி நபர். கோவையில் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை. அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அடுத்த ஆண்டு பாடத்திட்டங்களில் பெரிய மாற்றம் இருக்கும். துணைவேந்தர்களுடனான ஆலோசனை நடத்திய பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. தனியார் பள்ளி மாணவிக்கு தாளாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். மாணவர்கள் பெற்றோர் போராட்டத்தை தொடர்ந்து 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. விஜய் நடித்த வாரிசு படத்தின் தெலுங்கு பதிப்பு வெளியாவதில் சிக்கல் இருக்காது, தெலுங்கு தயாரிப்பாளர்கள் உறுதியளித்ததாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தகவல். காங்கிரஸ் கட்சி ஊழல் ஆட்சி மாடலை கொண்டுள்ளது, பிரதமர் நரேந்திர மோடி கடும் விமர்சனம். கூட்டணியில் இருப்பதால் அனைத்தையும் ஏற்க முடியாது, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் டிராவில் முடிவடைந்தது. குரோஷியா மொராக்கோ இடையிலான போட்டி. உலகக்கோப்பை கால்பந்து, ஜப்பானிடம் ஜெர்மனி அணி அதிர்ச்சி தோல்வி. 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்ந்தது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு தலையாட்டும் நபரே தேர்தல் ஆணையராக